Happy children grow up with giggles. Fun school, true to kids, always. என்ன நீ எல்லாம் போலீஸ்ல இருந்திருக்கியே, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? நானும் என் புருஷனும் திட்டம் போட்ட பணத்தை எடுத்திருந்தா அவர் எப்படி இப்ப திரும்ப வருவாரு? அப்படியே எடுத்துட்டு போயிருக்க மாட்டாரா? எதுக்குண்ண இப்படி எங்க நல்ல மனசு புரிச்சுக்காம சந்தேகப்படுற? அப்போ என் பீரோல வச்ச பணம் கதவை திறந்துகிட்டு உன் புருஷன் பேக் எப்படி வந்துச்சு? நீ என் பீரோவை திறந்து பணத்தை எடுத்துட்டு அந்த பையன் மட்டும் ஊர் ரூம்ல வச்சுட்டு பணத்தை உன் புருஷன் பேக்ல வச்சு அனுப்பிச்சிட்ட. அவனும் அப்படியே கிளம்பி போயிட்டான். இப்ப பணத்தை பார்த்த உடனே திரும்பி வந்திருக்கான். அதானே நடந்திருக்கு? ஐயோ அண்ணே, நான் பணத்தை எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, நீ இருடான்னு நம்பவே மாட்டேங்கிறியே. உன் கூட பிறந்தவளையே நீ சந்தேகப்படுறியா? இத பார் அமுதா, உன்னை தவிர வேற யாரும் இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. திருட்டு புத்தியோட இருக்க உன்ன இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க வச்சிருக்க முடியாது. கிளம்பு, கிளம்புன்னு சொல்றல. ஐயோ என்ன இப்படி பேசுற? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உன்னை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு என் புருஷன் பொண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உன் கூட இருந்தன. இப்ப என்னடா என் மேலே திருட்டு பண்ணி சுமத்துறல்ல? இது உனக்கே நல்லா இருக்கா? இத பாரு, நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட அந்த அளவுக்கு நம்பல. உன்னை அவ்வளவு நம்பித்தான் என் கூட வச்சிருந்தேன். உன்னை நம்பினதுக்கு நல்லா என் மூஞ்சில கரிய பூசிட்ட. இனிமே இங்க நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ. போ வெளியே. அண்ணே, நம்ம நிலத்துல இருந்து வந்த படம் அந்த பணத்தையும் நீ தரல. இப்ப என்னடானா திருட்டு படிய வேற போட்டு என்ன நீ வெளியே அனுப்புறல? நல்லா இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கு. நீ ஒழுங்க பொழைச்சிருந்தா நான் ஏன் என் கண்ணவங்க கிட்ட வந்து அசிங்கப்படணும்? எல்லாம் போறீங்களா இல்லையா? போறேன், போறோம். என் ரூம்ல பேக் இருக்க, எடுத்துட்டு போறேன். இனியா அவ எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாளான்னு பாரு. என் அக்கா விஷயத்துல தலையிடாத தலையிடாதன்னு எத்தனை வாட்டி நான் சொன்னேன், கேட்டியா? இப்போ வீட்டை விட்டே போற மாதிரி ஆயிடுச்சு. உன் அண்ணனே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற மாதிரி ஆயிடுச்சு. என் அக்காவுக்கு ஒண்ணுனா நான் எந்த எல்லைக்கும் போவேன். இது என்னோட மாஸ்டர் பிளான். இனிமேலாவது கவனமா இருந்துக்க. ஏய் அமுதா, இன்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கிளம்பல, வா வெளியே. போ 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 போ. வா அமுது, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நமக்கு ரொம்ப நல்ல மரியாதை கிடைச்சிருக்கு. வா மச்சான், பணம் பத்திரம். ஏய் பைய கொடு. தாவி எங்க? உள்ளதாங்க வச்சிருக்கேன். யாரையும் நம்ப முடியல. அமுதா வீட்ல இருந்த ஒரு பிசாஸ் அப்படியே வெளியில போன மாதிரி இருக்கு. இப்பதான் என் மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அமுதா சித்தியால என் குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். இனிமே நான் பயப்பட வேண்டியதே இல்ல. ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா வந்தா நல்லா சாப்பிட்டோமா தூங்கினோமா ஊர் சுத்தி பார்த்தோமா கிளம்பினோமான்னு இருக்கணும். அப்படி இல்லாம வீட்டுல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா இப்படிதான் தண்டனை கிடைக்கும். நான் ஒவ்வொரு நாளும் நித்திய கண்டும் பூர்ண ஆயுசுங்கிற மாதிரி தான் இருந்தேன். இனியா ஒரு கட்டத்துல எனக்கு உயிர் பயமே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னையும் என் குழந்தையையும் அமுதா சித்தி ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற பயத்திலயே நான் இருந்தேன். இப்ப எனக்கு அந்த பயம் இல்ல. இனி இந்த பக்கம் அவங்க எட்டி கூட பாக்க மாட்டாங்க. நீ தைரியமா இரு,
அண்ணா, பணத்தை சேது சித்தப்பா கையில பார்த்ததும் அமுதா சித்தி முகம் போன போக்க பாக்கணுமே. ஆமா, நானும் பார்த்தேன், அப்படியே பேரஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. ஆமா, பணத்தை அப்படியே எடுத்துட்டு போகாம சின்ன பையன் மாதிரி கையில கொண்டாந்து காமிச்சிட்டு இருக்காரு. இப்படி யாராவது வருவாங்களா? சேது சித்தப்பா சூதுவாதி இல்லாதவர் தான், ஆனா அமுதா சித்தி அப்படி இல்ல, நிறைய கெட்ட புத்தி. இந்த தண்டனை அவங்களுக்கு வேணும் தான். என்ன விஷயம் சொல்லுங்க? நாங்க எதுவும் தப்பு பண்ணிட்டோமா அத்த? என்கிட்ட சொல்லிட்டு தானே நீங்க எல்லாமே செஞ்சீங்க. நீங்க பண்ணது தப்புனா நான் பண்ணதும் தப்புன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு அத்த வருத்தமா இருக்கீங்க? அமுதா அவ ரொம்ப வினயம் பிடிச்சவதான். ஏடா குடமா ஏதாவது பண்ணுவா, கிறுக்கு பிடிச்சதனமா ஏதாவது பேசுவா, கெடுதல் பண்ணுவா, மோசம் பண்ணுவா, யாரையாவது சங்கடப்படுத்திக்கிட்டோ யார் மனசையாவது காயப்படுத்திக்கிட்டோ தான் இருப்பா. இல்லன்னு நான் சொல்லல, ஆனா அதுக்காக அவ மேல திருட்டு பட்டம் கட்டி அமிச்சிருக்க வேண்டாமோன்னு தோணுது. ஏன்னா அவ தப்பு பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, பண்ணாத தப்புக்கு நாம அவளை தண்டிச்சு அனுப்பிட்டோம்னு மனசுக்கு ஏதோ வருத்தமா இருக்கு. ஓ, அதுக்காக வருத்தப்படுறீங்களா அத்த? அமுதா சித்தி பண்ண தப்புக்கு நாம அவங்களுக்கு ஒரு சின்ன தண்டனை தான் கொடுத்துருக்கோமே. ஒரு பொண்ணோட வயித்துல இருக்கிற குழந்தை மேல இந்த உலகமே இறக்கப்படும். ஆனா அமுதா சித்தி அந்த குழந்தைய போய் அழிக்க பார்த்தாங்க. வயித்துல வளர்ற குழந்தைய போய் அழிக்க நினைக்கிறவங்க எப்படி அத்த நல்லவங்களா இருக்க முடியும்? நீங்க அவங்களுக்காக வருத்தப்படுறீங்கன்னா அது உங்க நல்ல மனச காட்டுது. ஆனா நீங்க இறக்கப்படுற அளவுக்கு எல்லாம் அவங்க ஒண்ணு அவ்வளவு வருத்து கிடையாது அத்த. அமுதா சித்திக்காக இறக்கப்படுறது பாம்புக்கு இறக்கப்பட்டு பால் கொடுக்கற மாதிரி. அமுதா சித்தி இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா நிச்சயமா யாழ்னி பத்திரமா இருக்க முடியாது. யாழ்னியால நிச்சயமா இந்த வீட்டோட வாரிசு உங்க கையிலயும் மாமா கையிலயும் கொடுக்க முடியாம போயிடும். போக வேண்டியவங்கதான் அத்த போயிருக்காங்க, நீங்க நிம்மதியா இருங்க. சரி போகட்டும் விடு, இனி முழு நேரமும் யாழ்னிய பாத்துக்கிறதுதான் என் வேலை, போதுமா? சரிங்க அத்த, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், பாத்துக்கோங்க. பத்திரமா பாத்துக்கோ, பாய் அத்த. வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணுமே. விக்ரம், ஹே விக்ரம். என்ன விக்ரம், எப்படி இருக்கீங்க? ஆளே ஒரு மாதிரியா இருக்கீங்க. நைட்ல தூங்கல, ஒரே அலச்சலா போச்சு. என்னாச்சு, அவனை பிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க விக்ரம், அவனை பிடிச்சிட்டீங்க தானே? கேசே முடிச்சிட்டேனியா விக்ரம்? உங்ககிட்ட சொன்னல ஒரு பிளான் வச்சிருக்கேன். சோ நேத்து நைட் நீ அவனை பார்த்து ஏரியாக்கு போயிருந்த, அங்க போய் பார்த்தா அவனுக்கு போலீஸ் வாடகை அடிக்க கூடாது சுபாஷ். சரி சொல்லு சொல்லு, இத யார் உன்ன செய்ய சொன்னது? அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்றனே சார். சுபாஷ், இவனை கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்க, நாளை கோர்ட்ல ஒப்படைக்கணும். கடவுளே, இவ்ளோ நடந்துருச்சா? ஆமா,
அவனை தூக்கி உள்ள வச்சு டோட்டலா கேஸ முடிச்சு சப்மிட் பண்ணிட்டேன். அவனே ரகுவை கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான், உன்னை கடத்தினதையும் ஒத்துக்கிட்டான். ஆனா இனியா அவனுக்கு மேல யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. அது என்னங்க சொல்றீங்க? ஆமா, இது எல்லாமே செய்ய சொன்ன ஒரு ஆள் இருக்கணும். கடைசி வரைக்கும் அவ அதை யாருன்னு சொல்லவே இல்லை. ஆமாங்க, அன்னைக்கு அவன் வச்சிருந்த போன்ல கூட ஏதோ அம்மானு வந்துச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், மூச்சே விட மாட்டேங்கிறான். கமிஷனரும் மொத்தமா கேஸ க்ளோஸ் பண்ணுங்கன்றாரு. சோ ஜட்ஜி கிட்ட கூட்டிட்டு போய் ஜெயில உக்கார வச்சாச்சு. ஹியரிங் நடக்கிறப்போ நீ வந்தா போதும். எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டதுனால நீ முழுசா இதுல இருந்து வெளியே வந்துடுவ. நமக்கு இனி எந்த இஷ்யூவும் கிடையாது. பொய் சார்ஜஸ் போட்ட தீனதயாளனுக்கும் தண்டனை கன்ஃபார்ம். சரி விடுங்க, கேஸ் முடிஞ்சிருச்சுல, இனிமே நிம்மதியா இருக்கலாம். சரி, அங்க என்ன நடந்தது? ஏம் பிளானு சக்சஸ். அமுதா சித்திய பீட்டை விட்டே அனுப்பியாச்சு. புருஷனும் பொண்டாட்டியும் திட்டம் போட்டு பணத்தை எடுத்துட்டு இப்ப பிரச்சனை வந்தோடனே நாடகம் ஆடுறீங்களா? தொலைச்சிருவேன். இனிமே இங்க நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ. அடி பாவி, போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்துகிட்டு இப்படி கிரிமினல் மாதிரி பிளான் பண்ணிருக்கியே. அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்கள மாதிரி தானே யோசிக்கணும். அதான் அத்தைய வச்சே அவங்க கதைய முடிச்சு வச்சிட்டேன். எனக்கு சாம்பார் போதும். கௌரி, யாழினி சாப்பிட்டாளா? டேய், நான் உங்ககிட்ட தான் டி கேக்குறேன், ஏன் அப்படி பாக்குற? யாழினி சாப்பிட்டாளா இல்லையா? இல்லங்க, திடுது பொண்ணு ஒரு நல்ல விஷயம் கேட்டீங்களா? அதான் எனக்கு என்னமோ கையும் உடல ககலும் உடல. அவ இன்னும் சாப்பிடல. என்ன நக்கலா? அவ இந்த வீட்டு வாரிச சுமந்துகிட்டு இருக்கா, அத புரிஞ்சுக்க. புள்ளத்தாச்சி பொண்ணு நேர நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? யாழினி, யாழினி. மாமா சொல்லுங்க. மாமா ஏமா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? மணி 9 மேல ஆச்சு. உள்ளதாச்சு பொண்ணு நேர நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? உட்காரு. என்ன முழிக்கிற? உட்கார், உட்கார், சாப்பிடு. எடுத்து வைடி, உட்காருமா. எனக்கு இது அதிர்ச்சியாதான் இருக்கு யாழினி. ஏய், இந்த நக்கல்லாம் வேண்டாம், டிஃபன் எடுத்து வை அவளுக்கு. ஏய், என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? எண்ணி எண்ணி வைக்கிற, இன்னும் ரெண்டு வைடி. உங்க அக்கறைக்கு ரொம்ப சந்தோஷம். புள்ளத்தாச்சி வயிறு முட்டை சாப்பிட கூடாது, எது கழிச்சா சிக்கல் ஆயிடும். அதான் எங்களுக்கும் தெரியும், நானும் பார்த்தவன் தானே. அப்படி பாக்க போய் தானே ஆத்தாளும் பிள்ளைங்களுமா சேர்ந்து இப்ப என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க? ஏதோ அந்த மட்டும் பேரம் பேத்திங்க மேல ஆசை இருக்கே.
அது போதும். சாப்பிடுமா? சாப்பிடு. நல்லா அள்ளி சாப்பிடுமா. ஆ சரிங்க மாமா. பாத்து பாத்து கூப்பிட்டுவா, பாத்து இறங்குமா. வருமா, இது வெயில் காலம், கண்ட நேரத்துல வெளியே போக கூடாது, அதுவும் உச்சி வெயில வெளியே போவே கூடாது, சரியா? ஆமா, உன் ரூம்ல ஏசி வேலை செய்யுதுல்ல. என்னங்க போய்தான் இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கேன் பிளீஸ். தனியா இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. எவ்வளவு நேரம் தான் செவத்தையே பார்த்துட்டு இருக்கிறது. புரியுது விக்ரம், ஆனா அங்க அக்கா என்ன தேடுவாளே? அவ எதுக்கு ஒன்னெல்லாம் தேடுறா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லு. அவளுக்குதான் அம்மா இருக்காங்க, இளங்க இருக்கான், அப்புறம் என்ன பிரச்சனை? இன்ஃபேக்ட் அமுதாத்தையும் இப்ப இல்ல, முடிச்சு விட்டேன். இதுக்கு மேல என்ன புரிஞ்சிருச்சா? விக்ரம், என்ன விட அத்தையும் இளங்கவும் நல்லதான் பாத்துப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல கூட பிறந்த பொறப்புன்னு யாராச்சும் பக்கத்துல இருந்தா அவ மனசுக்கு தெம்பா இருக்கும்ல. எல்லாத்துக்கும் மேல அம்மா ஆக போறவ மனசு அவ அம்மாவைதான் தேடும். அம்மாதான் இல்லையே, அதுக்கு பதிலா நான் தானே இருக்கேன். தெரியும், யானையா சொல்லிருக்கலே, எனக்கு அம்மா என் தங்கச்சிதான். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க, யாழ்னிக்கு மட்டும் இல்ல எனக்கும் எல்லாம் நீதான். இல்ல சார், லுக்கே சரியில்லையே. சரி விடுங்க, நான் போய் இழுத்து போதை தூங்க போறேன். ஓ வெரி குட், அதத்தான் நானும் சொன்னேன். சொல்லாம நெஞ்சுக்குள்ள கட்டி வச்சு முத்தா தந்து கொஞ்சமே தத்தளிக்கும் என்ன ஆசை தட்டு கெட்டு கொண்டாட பஞ்சனையில் உன்ன தள்ளி சொல்லி கெஞ்சுது கண்ணே Children grow up with giggles. Fun School.
True to kids, always. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.